அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பெரியநாயம்மன் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு சுவையான தக்காளி பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தக்காளி பிரியாணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். அரிசி 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துருக்கிறேன். அதை வந்து 1/2 மணி நேரம் நான் ஊற வச்சிருக்கிறேன். சாப்பாட்டு அரிசி எடுத்துருக்கிறேன், நீங்கள் பாஸ்மதி ரைஸ் வேணால் எடுத்துக்கலாம். அடுத்தது வந்து தக்காளி வந்து 300 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். 1/2 கிலோ அரிசிக்கு 300 கிராம் அளவு சரியாக இருக்குது. அடுத்தது தாளிக்கிறது தேவையான பொருட்கள் பார்த்தீங்கன்னா, சோம்பு 1/2 டீஸ்பூன், 2 பிரியாணி இலை, பட்டை 2, மராட்டி மொக்கு 1, நட்சத்திர சோம்பு 1 எடுத்துருக்கிறேன். கரம் மசாலா 1/2 டீஸ்பூனு, தனி மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மஞ்சள் தூள் வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். வெங்காயம் பெரிய வெங்காயம் 3, நார்மல் சைஸ் அளவுக்கு எடுத்துருக்கிறேன். இப்போ அரைக்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா, சின்ன வெங்காயம் 10 வெங்காயம் எடுத்துருக்கிறேன், 2 பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், 4 ஏலக்காய் எடுத்துருக்குறேன். ஏலக்காய் வந்து நல்ல வாசனையாக இருக்குது. அடுத்தது வந்து பூண்டு 5-6 பல், இஞ்சி வந்து 2 துண்டு எடுத்துருக்குறேன், கொத்தமல்லி தலை 1 கைப்பிடி அளவு, புதினா தலை 1 கைப்பிடி அளவு எடுத்துருக்குறேன். பிரியாணிக்கு பேஸ்ட் அரைச்சிடலாம். சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், வரமிளகாய் சேர்த்திடலாம், கூடவே இஞ்சியும் பூண்டும், 4 ஏலக்காய், புதினா தலை, கொத்தமல்லி தலை 2 சேர்த்திடலாம். இது வந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்செடுத்துக்கலாம். இப்போ அதே சாரில் தக்காளி அரைச்செடுத்துக்கலாம். தக்காளி வந்து அப்படியே சேர்த்தனாலும் சேர்த்துலாம். இப்போ அரைச்சி சேர்க்குறப்போ இன்னும் பிரியாணி வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. குக்கரை அடுப்பில் வச்சுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சமையல் எண்ணெய் சேர்த்திடலாம். கூடவே வந்து 1 சின்ன குழிக்கரண்டி அளவுக்கு நெய் சேர்த்துறேன். எண்ணெயும் நெய்யும் நல்லா சூடாயிடுச்சு. இந்த சமயத்தில் வந்து சோம்பு, பிரியாணி தலை, மராட்டி மொக்கு, பட்டை எல்லாத்தையும் சேர்த்திடலாம். கூடவே வந்து அரிஞ்சு வச்சிருக்கிற பெரிய வெங்காயத்தை 3 சேர்த்திடலாம். இது வந்து நல்லா பொன்னிறமாக வரை நம்ம வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பே கூட கருவேப்பிலை சேர்த்திடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம அரைச்சி வச்சிருக்கிற புதினா, கொத்தமல்லி, வெங்காயம் அந்த பேஸ்ட்டு சேர்த்திடலாம். பார்த்தீங்கன்னா 5 நிமிஷம் நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பேஸ்ட்டை சேர்த்திக்கலாம். நம்ம அரைச்ச தக்காளி விழுது, இதையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையில் ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷத்துலேருந்து 7 நிமிஷம் வரையும் நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கிட்டு இருக்கிறப்பவே இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்திடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து உப்பு எடுத்துருக்குறேன். கூடவே மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், கரம் மசாலா 3 சேர்த்திடலாம். பார்த்திங்கன்னா இதில் வந்து நல்லா பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இது கூட நம்ம அரிசி சேர்த்திட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம தண்ணி சேர்த்திக்கலாம். இந்த மசாலா கூட அரிசியே நல்லா ஒரு 2 நிமிஷம் கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்திக்கலாம். இப்போ தண்ணி சேர்த்திடலாம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ அரிசிக்கு 2 டம்ளர் அரிசி வந்திருக்குது. இதில் வந்து 1 டம்ளருக்கு 2 டம்ளர் தண்ணி வீதம், 6 டம்ளர் தண்ணி சேர்க்குறேன். நல்லா கொதிச்சிட்ருக்குது. இந்த சமயத்தில் உப்பு காரம் அளவு சரி பார்த்துட்டு குக்கர் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இது வந்து நல்லா 3 விசில் வறுத்து அப்புறம் பார்க்கலாம். சுவையான தக்காளி பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஆனியன் தயிர் பச்சடி கூட சாப்பிட்டா அட்டகாசமாக இருக்குது. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.